கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை அருகே உள்ள நாகிரெட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் ரெட்டி என்பவர். இவருடைய மகன் ஜனார்த்தன ரெட்டி, அவருடைய வயது 22 ஆகுது. அவர் ஒரு என்ஜினியர். இவர் யூடியூப் சேனல் தொடங்கி நடத்தி வர்றாரு. இந்த நிலையில் ஜனார்த்தன ரெட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரபல நியூஸ் சேனல்களின் யூடியூப் வீடியோவை பதிவிறக்கம் செய்து அதனை தன்னுடைய யூடியூப் சேனலில் பயன்படுத்தி அரசு திட்டங்கள் குறித்து வதந்தி பரப்பி அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி வந்ததாக கூறப்படுது. இது குறித்து சென்னை கிழக்கு தாம்பரம் பாரத மாதா சேர்ந்த வீரசாமி மகன் கார்த்திக் என்பவர் சேலையூர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து சேலையூர் போலீசார் நேற்று நாகிரெட்டிப்பாளையத்துக்கு வந்து ஜனார்த்தன ரெட்டியை கைது செய்து சென்னைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் கள்ளக்குறிச்சி மாணவி உயிரிழந்தது தொடர்பாகவும் நிறைய வீடியோக்களை இந்த சேனல்ல போட்டிருந்தாரு. அதன் காரணமாகவும் இவருடைய சேனல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில அரசுடைய திட்டங்கள் குறித்து பொய்யான செய்திகளை பகிர்ந்ததற்கு தொடர்பாக இவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காரு. வியூஸ்களை அதிகரிக்க இது போன்ற பொய்யான தகவல்களை அவர் போட்டதா சொல்லப்படுது. பதிவேற்றும் வீடியோ முகப்புல பொய்யான தம்னைல்களை வைத்து அதன் மூலம் வியூஸ்களை அதிகரித்து வந்திருக்கார் இவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு.